சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சியோன் சபை வழங்கும் பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மாயக்காரன் தேவனுடைய சன்னிதானத்தில் சேரான் என்கிற தலைப்பின் கீழே இந்த மாதத்திலே நாம் தியானிக்கப் போகிறோம். தீத்துவின் புஸ்தகம் 1:3 பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அருமையானவளே, இங்கே பவுல் எழுதுகிற காரியத்தை கவனியுங்கள். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதலாய் நித்திய ஜீவனை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாராம். அப்படியானால் நித்தியமான ஒரு ஜீவியம் பரலோகத்தில் உண்டு என்பதை குறித்து என் தேவன் ஆதி காலம் முதலாய் அதை உரைத்திருக்கிறார். அப்படி உரைக்கப்பட்டதை நம்புகிறவன், இந்நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்புகிறவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறானாம்? அவன் தேவ பக்தி உள்ளவனாய் மாறுகிறானாம். சத்தியத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடைகிறானாம். விசுவாசத்திலே இன்னும் வளர்ந்து வருகிறானாம். யார்? நம்புகிறவன். அந்த நம்புகிறவனுக்கு இந்த குணாதிசயங்கள் உண்டாம். என்னவா? தேவபக்தி அடைவான். அதோடு மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிகிற அறிவிலே இன்னும் தேர்வான். விசுவாசத்திலே பலமுள்ளவனாய் மாறுவான். ஆனால் இந்த நம்பிக்கை யாருக்கு கொடுக்கப்பட்டதா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்குத்தான் இந்த நம்பிக்கை உண்டாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அருமையானவர்களே, எந்த மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அவன் நம்புகிற நம்பிக்கை வீணாகாது. அவன் தேவபக்தி அடைவான். அதோடு மாத்திரமல்ல, அவன் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவான். அதோடு மாத்திரமல்ல, விசுவாசத்திலே மேலோங்கி நிற்பான். அப்படியானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? அவனுக்குத்தான் இந்த நம்பிக்கை உண்டாகும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 89:3 என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடே உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் பார்த்தார், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனால் யார் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுவார். இன்றைக்கு அநேகர் நான் தேவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார்கள். இல்லை, நான் தேவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களாலே தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ண முடியாது. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் எவர்களை தெரிந்து கொண்டேனோ அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவேன். அப்படியானால் யாரோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரோ அவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கவனிங்க, யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படியானால் உடன்படிக்கை என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, 1:3:21 அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அருமையானே, உடன்படிக்கை என்பது என்னவா? தேவனோடு செய்த உடன்படிக்கை என்பது என்னவா? ஞான ஸ்நானம் தேவனோடு கூட செய்த நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை என்று இருக்கிறது. பாவத்திலே வாழுகிற ஒரு மனிதன் துர்மனசாட்சி உடையவன். என்றைக்கு மனம் திரும்பி பாவங்களெல்லாம் ஆண்டவராய் இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு சுத்தமாகிறானோ அவனுக்கு நல் மனசாட்சி உண்டாகும். அதன் பின்பு நல்ல மனசாட்சியோடு கூட அவன் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுவானானால் அவனே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சௌரனே சௌரியே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் நீ காணப்படுகிறாயா? அப்படிப்பட்ட உன்னுடைய நம்பிக்கை நித்திய ஜீவன் உண்டென்பதை நிச்சயமாய் அறிவாயனால், அந்த நம்பிக்கை கொள்ளுவாயனால் நீ தேவபக்தி உடையவனாய் மாற வேண்டும்.
சத்தியத்தை அறிகிற அறிவில் இன்னும் வளர்ந்து வர வேண்டும், விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம். இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு, தேவபக்தி, விசுவாசம், இது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அதே பவுல் சொல்கிறார். தீத்துவின் புஸ்தகம் 4:4 ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கை உள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவபக்தியும் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் இன்னும் அதிகமாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பிரசங்கம், தேவன் சொன்ன வார்த்தையின் மூலமாக உண்டான பிரசங்கம் அவர்களை அப்படி பலப்படுத்துமா? நான் சொல்றது கவனிங்க, தேவனால் அழிக்கப்பட்ட வேத வாக்கியங்களை வசனத்தை வசனமாய் சொல்லக்கூடிய ஊழியக்காருடைய பிரசங்கத்தினாலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அதாவது நித்திய ஜீவனை நம்புகிறேன் என்று சொல்கிற நம்பிக்கை நிறைந்த அந்த மக்கள் இந்த பிரசங்கத்தினாலே தேவபக்தியும் சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் உள்ளவர்களாய் பலம் கொண்டு வளர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஏதோ பிரசங்கத்தை கேட்டோம் போனோம் என்பதற்கு அல்ல, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சௌரனாய் சௌரியாய் இருப்பாயானால், அதாவது மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற சௌரனாய் சௌரியாய் இருப்பாயானால் ஏன் பிரசங்கத்தை கேட்கிறாய்? எதற்காக உனக்கு பிரசங்கம்? நீ நித்திய ஜீவனை நம்புகிறபடினாலே உன்னை தேவபக்தி உள்ளவனாய் மாற்றவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே இன்னும் வளர பண்ணவும் விசுவாசத்திலே மேலோங்கி நிற்கவும் தான் உனக்கு பிரசங்கம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனேன் ஆச்சுது போனேன் ஏதோ கேட்டேன் வந்தேங்கிறதுக்கல்ல, அப்படி அல்ல, அதற்காக உனக்கு பிரசங்கம் எனப்படவில்லை. என் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பவுல் அப்படித்தான் சொல்கிறார், நான் என்னுடைய பிரசங்கத்தினாலே இப்படி காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி. அருமையானவளே, அப்படியானால் பிரசங்கத்தை கேட்கும் போதே தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்பிக்கை உள்ளவன் எது மேலே? நித்திய ஜீவன் மேலே, பரலோகத்தின் மேலே நம்பிக்கை உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பிரசங்கத்தின் மூலமாய் இன்னும் தேவபக்தி அடைய வேண்டுமே, இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமே, விசுவாசத்திலே மேலோங்கி நிற்க வேண்டும் என்ற இயக்கத்தோடு கூட பிரசங்கத்தை கேட்க வேண்டும். அதுதான் நம்மை அந்த நம்பிக்கைக்குரியவனாய் மாற்றி நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். வேதம் இப்படி சொல்கிறது, எபிரேயர்கள் நிருபம் 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அருமையானவர்களே, எப்பொழுது மனம் திரும்பி ஞானசம் எடுத்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாய் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. இயேசு மேலே நம்பிக்கை வந்துச்சு, நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கை வந்தது. அப்படி நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஆரம்பத்தில் எப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே நம்பிக்கையை முடிவறிந்தம் ஜீவகாலம் வரை அல்லவென்றால் இயேசு கிறிஸ்து வந்து நம்மை எடுத்துக்கொண்டு போகும் வரை அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்கணும். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானசாந்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அன்னைக்கு எப்படி அவர் மேல நம்பிக்கையும் நித்திய ஜீவன் மேலே நம்பிக்கையும் கொண்டு தேவபக்தி அடைய வேண்டும், இன்னும் சத்தியத்திலே வளர வேண்டும், இன்னும் விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்று இயக்கத்தோடு இருந்தோமோ அதே காரியம் கடைசி மட்டும் அந்த நம்பிக்கை இருக்கும்போது இது வளர்ந்து கொண்டே வரும். அதே நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருந்தால் ஆண்டவரத்திலே பங்கு பெறுவோம், நித்திய ஜீவனையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் யோபு என்ன சொல்கிறார்? யோபுவின் புஸ்தகம் 8:13 தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும், மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போகும். அருமையானவர்களே, நம்பிக்கை ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு
தேவக்தி அடைந்து சத்தியத்திலே வளர்ந்து விசுவாசத்திலே பெருகும்போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் நம்பிக்கை கொண்ட நாம் தேவனிடத்திலும் பங்கு பெறுவோம், பரலோக நித்திய ஜீவனிலும் பங்கு பெறுவோம். ஆனால் மாயக்காரன் நம்பிக்கை அழியும் என்று சொல்கிறது. நம்பினவன் தேவனுடைய பிள்ளைதான், ஆரம்பத்தில் நம்பிக்கை கொண்டவன் தான், பக்தி விருத்தி அடைந்தவன் தான், சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்தவன் தான், விசுவாசம் கொண்டவன் தான். ஆனால் நாளை இடத்துல அவனுடைய வாழ்க்கை மாயமாலமாய் மாறும்போது, மாய்மாலமாய் மாறும்போது அவன் கொண்ட நம்பிக்கை அழியுமா? இந்த நம்பிக்கை உறுதியா பற்றி கொண்டு கடைசி மட்டும் அந்த நம்பிக்கையில் உண்மையா இருந்தா இயேசுவரத்தை பங்கு பெறுவோம், அதோடு மாத்திரமல்ல நித்திய ஜீவனிலையும் பங்கு பெறுவோம். ஆனால் இந்த நம்பிக்கை உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையை மாய்மாலம் பண்ணிவிட்டால், மாயக்காரனாய் மாறிவிட்டால் அவன் கொண்டிருந்த நம்பிக்கை, நான் பரலோகத்துக்கு போவனே, நான் இயேசுவோடு இருப்பேனே என்று சொல்லி எண்ணின அந்த நம்பிக்கை வீணாகி போய்விடும். ஏனென்றால் மாயக்காரனுடைய நம்பிக்கை அழியும் என்று சொல்லி சத்தியவேதம் சொல்லுது, யாரும் மாற்ற முடியாது. அருமையான சௌரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரியே, நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை உறுதியாக வச்சுக்கோ. எடல மாய்மாலம் பண்ணுனே உன் நம்பிக்கை அழிஞ்சிருதுன்னு அர்த்தம். எடல மாய்மாலம் பண்ணுனே நீ பரலோகம் போக முடியாது என்பதை திட்டம் தீர்மானமாய் உன் எண்ணத்தில் வச்சுக்கோ. ஆரம்பத்தில் நல்லா இருந்தேன், ஆரம்பத்தில் உத்தமமாக இருந்தேன், ஆனால் இப்பொழுது உன் நம்பிக்கை அழியத்தக்கதாய் மாய்மாலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதே யோபு சொல்கிறார், 13:16. அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். வேதம் சொல்லுவதை நன்றாய் கவனிங்கள், மாய்மாலக்காரன் அவருடைய சன்னிதானத்தில் சேரமாட்டான். ரட்சிக்கப்பட்டவனா? ஆமா, ரட்சிக்கப்பட்டவன் தான். ஞானசாந்தத்தில் உடன்படிக்கை பண்ணி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். அப்படியானால் நம்பிக்கை உள்ளவனா? நம்பிக்கையுள்ளவன் தான். ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை உறுதியாய் பிடிச்சிருந்த அவன் தேவபக்தி உடையவனாய் மாறினான், சத்தியத்தில் வளர்ந்தான், விசுவாசத்தில் பெருகினான். ஆனால் இப்பொழுதோ அவனுடைய சூழ்நிலை மாய்மாலமாய் மாறிற்று, அவன் மாயக்காரனாய் மாறிவிட்டான். இன்றைக்கு அநேக ஊழியர்களும் அநேக விசுவாசிகளும் தங்கள் வாழ்க்கையிலே ஆதியிலே கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இழந்தவர்களாய் மாய்மாலம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லவென்றால் இப்படி சொல்லலாம், மாய்மாலம் பண்ணுகிறது நிமித்தமாக அவர்கள் நம்பிக்கை அழிந்து கொண்டிருக்கிறது. அருமையான சௌரனே, சௌரியே, நீ மாயக்காரனாய் இருந்தால் நிச்சயமாய் தேவனுடைய சன்னிதானத்திலே சேரமாட்டாய், தேவன் இருக்கிற நித்திய ஜீவனிலே நீ போய் சேரமாட்டாய். நான் நம்புனன பிரதர், நான் நம்புன சிஸ்டர், நீ நம்பினது உண்மைதான், நீ நம்பினது உண்மைதான் பிரதர், தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின நீ நம்பிக்கை கொண்டிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் வர 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 உன் வாழ்க்கையில மாய்மாலம் பெருகிட்டே, மாய்மாலம் பண்ணுகிறாயே, மாய்மாலம் பண்ணிக்கொண்டே நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் சேர்வேன் என்று சொல்லி என்னத்துக்கு இப்படி நினைக்கிறேன், மாய்மாலம் பண்ணிக்கிட்டே நம்புறேன்றியே, உன் நம்பிக்கை அழியும், நீ தேவனுடைய சன்னிதானத்தில் போய் சேர மாட்டேன். அப்படின்னா மாயக்காரன் எங்க போய் சேருவான் என்னங்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு சொல்கிறார் மத்தேயுவின் சுவிசேஷம் 24:51. அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான், அங்கே அழுகையும் பற்களிப்பும் உண்டாயிருக்கும். மாயக்காரரோட பங்கு, அப்ப மாயக்காரர் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பங்கு? அழுகையும் பற்களிப்பும், அதாவது நரகம் என்கிற அக்னி கடல். அருமையான சொன்னே சௌரியே, கேள், மாயக்காரன் இருக்கிற இடம் எது? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள நித்திய நரகம். நீ நினைச்சிட்டு இருந்த
நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பரிசுத்தாய் பெற்றவன், ஆவியிலே நான் துள்ளுகிறவன், நான் இப்படியெல்லாம் காணிக்கை கொடுக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையை மாய்மாலமா நடத்தினு வச்சுக்கோ. மாயக்காரன் நீ, மாய்மாலக்காரன். உன் புருஷனுக்கு முன்னால் நீ நல்லா இருக்கலாமா? உத்தமி போல நடிக்கலாம். சௌரியே கேள், உன் கணவனுக்கு முன்பாக தேவனுக்கு உகந்த மகளாய் நினைக்கலாம், நடிக்கலாம். ஆனா மாய்மாலம் பண்ணுன மேல உள்ள ஒரு தூக்கி அங்க போட்டுவாரு. சௌரனே கேள், நீ உன் மனைவிக்கு முன்னால உத்தமனை போல நடிக்கலாம், ஆனால் தேவனுடைய மாய்மாலத்தை அறிவாரே, தவறு செய்து கொண்டு உத்தமனை போல காட்சியளிக்கிறாயே, உனக்கு இடம் எங்கப்பா? இடம் எங்க? அக்னியும் கந்தம் எறிகிற கடல், அப்படின்னா அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். உன் நம்பிக்கை, நான் நம்புனேன் பிரதர், நான் நம்புனே பரலோகமோன், உன் நம்பிக்கை அழியும். மாயக்காரனா இருக்கிற நீ, உன் நம்பிக்கை அழியும். நீ போகிற இடம் நித்திய ஜீவன் அல்ல, அழுகையும் பற்கடிப்பு உள்ள இடம். அருமையான வாரிய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், உங்கள் பெற்றோருக்கு முன்னால எத்தனை உத்தம மாதிரி உத்தமி மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு என்னமோ ரட்சிக்கப்பட்டேன் ஞானசனம் எடுத்தேன்னு சொல்லிட்டீங்க அப்பா அம்மாவுக்காக. இல்ல நீயே ஒரு உலக வளர்ந்து செஞ்சிட்ட, ஆனா கால போக்கில உன் நம்பிக்கை என்னாச்சு? என்னாச்சுப்பா? என்னாச்சுமா? ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பா நடக்கிறியா? பாவம் செய்யறியா? உன் நம்பிக்கை அழியுது பார். நடிக்காத, மாய்மாலம் பண்ணாத. இன்னைக்கு எத்தனை வாலிப சகோதர சௌரிகள் பெற்றோருக்கு முன்னால உத்தமர்களை போல உத்தமிகளை போல நடிக்கிறாங்க தெரியுமா? ஐயா, அருமையான வாலிபனே, வாலிபர் சௌரியே, உங்க அப்பா அம்மா உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போக முடியாதுப்பா, கொண்டு போக முடியாதுமா. என் தேவன் ஒருவரே நித்திய ஜீவனுக்கு உன்னை கொண்டு போகக்கூடியவர். ஆனால் அவர் அறியாது, நீ ஒண்ணுமே செய்ய முடியாதே. நீ உங்க அப்பா அம்மா முன்னால மாய்மாலம் பண்ணலாம், என் தேவனுக்கு முன்பா உன் மாய்மாலம் செல்லாதே. கேட்டான்னு சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், சபையில துள்ளுவேன், ஆடுவேன், பாடுவேன், ஓஹோ எல்லாம் செய்யறேன், ஆனா மாய்மாலம் பண்றிய, நடிக்கிறியே. மாயக்காரனுக்கு பங்கு பரலோகம் அல்ல. உன் நம்பிக்கை அழிஞ்சி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடமாகிய அக்னி கடலுக்கு போக வேண்டியிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்க சௌரனே சௌரியே, கவனி, இயேசு அப்படி சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்கள் நினையாத நாளிகளே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அப்படியானால் இயேசு என்றைக்கு வருவாரோ நமக்கு தெரியாது, இல்லை என்றால் மனிதனுடைய முடிவு என்றைக்கோ நமக்கு தெரியாது. இரண்டுல ஒன்று எப்போ நடக்கலாம்? அப்படி இருக்கும்போது உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கை, தேவ நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உனக்கு உண்டாகி தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணின நீ, பக்தி விருத்தி அடைந்து, தேவ பக்தி அடைந்து, சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர்ந்து, விசுவாசத்தை காத்துக்கொள்வாயானால், நீ முடிவறிந்ததில் நிலைத்திருப்பாயானால், என் இயேசு நினையாத நாளிகளை வந்தாலும் சரி, இல்லை நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் சரி, நிச்சயமாய் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவனாயிருப்பாய். இயேசு ஒரு உதாரணத்தை சொல்கிறார், வாசியுங்கள் 45:46-47. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான், தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு எஜமான் தனக்கு கீழ் இருக்கிற வேலைக்காரனத்துல ஆஸ்தி கொடுத்து பாத்துக்கப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது இங்க இவங்கிட்ட இருந்த வேலைக்காரன், ரைட், நம்ம எஜமான் சீக்கிரம் வந்துடுவாரு, நம்ம சுத்தமாக இருக்கணும்,
நமக்கு கொடுத்த பொறுப்பை சரியாக செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் வரும் வரைக்கும் உண்மையாக இருக்கிறான், உத்தமமாக இருக்கிறான். எப்போ வருவார்? சீக்கிரம் வருவேன்னு போயிருக்காரு. அவன் உத்தமமாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது திடீர்னு வர்றாரு. அவனுடைய உத்தமத்தை பார்த்துட்டு, ஆ வெரி குட், உனக்கு இன்னும் நான் மேன்மையானதை தர்றேன்னு சொல்லி அவனை கொடுத்து கனம் பண்ணுறாரு. கவனிங்க, நினையாத நாளையில் வருவார். இப்போ ஒருவேளை சீக்கிரம் வருவேன்னு சொல்லி போன இயேசு வருவேன்னு சொல்லி போயிருக்கிறார். அதே இயேசு மறுபடி அந்த உதாரணத்தை திரும்ப தொடர்றார். பாருங்க, வாசிங்க 48, 49, 50, 51. அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். தொடர்ச்சியாக என் ஆண்டவராய் இயேசு சொல்கிற காரியத்தை கவனிங்க. என்ன சொல்றான் வேலைக்காரன்? என் எஜமான் வர நாளாகும் என்று இருதயத்தில் சொன்னான். இருதயத்தில் சொன்னான். வெளியே என்ன சொல்றான்? எஜமா எப்ப பாரு, சீக்கிரமா வருவாருங்க, சீக்கிரமா வருவாரு, சீக்கிரமா வருவாரு. ஏசு எப்ப வருவாரு? சீக்கிரமா வருவார். ஏன் சொல்ற? பைபிள் இருக்குது, அதனால சொல்றேன். இருக்கிற பாரு, நீ பைபிள் இருக்கிறதுனால சொல்றியாக்க. நடக்கிற எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஏசு சீக்கிரம் வந்துட்டார்ன்னு அர்த்தம். ஆனால் வெளியே நீ என்ன சொல்ற? சீக்கிரமாய் வருகிறார்னு சொல்லிட்டு இருக்கிற. இந்த வேலைக்காரன் என்ன சொல்றான்? சீக்கிரம் வருவார்னு சொல்றவன் உள்ளத்துல என்ன சொல்றான்? வர நாளாகும் என்று சொல்லி உள்ளத்துல சொல்றான். உள்ளத்துல சொன்னதுனால அவன் என்ன பண்றான்? புசிக்கிறான், குடிக்கிறான், வெறியரோடு சேர்ந்து வாழ்றான், அடிக்கிறான். அருமையான சௌரனே, சௌரியே, நினையாத நாளிகளே, அந்த எஜமான் வருகிறார். அவனை பிடித்து, ஐயோ நீ சரியானவன் இல்லையே, நீ இப்படி மாறி போய் விட்டாயே, நீ இப்படி மாயம் பண்ணி விட்டாயே என்று சொல்லி அவனை மாய்மாலக்காரரோடு கூட அவனுக்கு பங்கை நியமிப்பானாம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகுமா? அருமையான சௌர்ணே, சௌரியே, புரியுதா? இயேசு எந்த நாளில் வருவார்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவன். அப்படிப்பட்ட நீ நம்பிக்கை வைத்தாயே, பரலோகத்தில் நித்திய ஜீவனை நான் அடைவேண்டு நம்பினாயே, ஆகவே தேவபக்தி உள்ளவனாய் மாற வேண்டிய நீ, சத்தியத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டிய நீ, விசுவாசத்தில் வளப்பட வேண்டிய நீ மாயமானம் பண்ணுவாயானால், நீ மாயமானம் பண்ணுவாயானால் தேவனுடைய சன்னிதானத்தில் நீ சேர முடியாது. அதனாலதான் நீ என்ன பண்ற? மாயக்காரனா மாறின நீ தப்பு தப்பா நடக்கிறிய, பாவத்தை செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிறிய, பாவத்தை செஞ்சுக்கிட்டு சபையில வந்துட்டு ஊழியம் செஞ்சுக்கிறிய, பாவத்தை வச்சுக்கிட்டே பெத்தவங்களுக்கு முன்னால உத்தமனை போல உத்தமனை போல நடிக்கிறாயே, மாயக்கார், மாயக்கார். புரியல? உன் மனசு இப்போ உன்னோடு கூட பேசல, தப்பு பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க. ஆரம்பத்தில் எவ்வளவு உண்மையா இருந்த, நாளாக நாளாக உன் வாழ்க்கை மாய்மாலமாய் மாறிச்சு, மாய்மாலமாய் மாறிச்சு. என்ன சொல்ல போற? என்ன சொல்ல போற? மாயக்காரனாய் நீ இருந்தாயானால் என் தேவனுடைய சன்னிதானத்தில் நித்திய சிவனை அடைய முடியாது என்பதை நன்றாய் கவனித்துக்கொள். உன் நம்பிக்கை அழியும். நீ கொண்டிருந்த நம்பிக்கை அழிஞ்சு போச்சு. ஆனால் ஒருவேளை, ஐயோ நான் நம்பியிருந்தேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இந்த அனுபவத்தை பெற்றதுனாலே நான் நித்திய ஜீவனை அடைவேன் என்று சொல்லி நம்பினேன், அந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டே நான் தவறு செய்துவிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக, நான் என்னுடைய பெற்றோருக்கு முன்னால் நான் மாய்மாலம் பண்ணிவிட்டேன், என் புருஷனுக்கு முன்னால் மாய்மாலம் பண்ணிவிட்டேன்,
என் மனைவிக்கு முன்னால் மாயமாலம் பண்ணிவிட்டேன், என் போதைக்கு முன்பாய் மாயமாலம் பண்ணிவிட்டேன், என் விசுவாசிகளுக்கு முன்பாய் மாயமாலம் பண்ணிவிட்டேன். என் வாழ்க்கை உமக்கு எனக்கும் தெரியும் ஆண்டவரே, உமக்கு எனக்கும் தெரியும். இந்த நாளிலும் கூட என் தாப்பனே, நீ என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற என் மாயமாலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம். அப்படி நான் மாயமாலம் பண்ணுகிறேன்னா நித்திய நரகத்துக்கு போக விரும்பலப்பா, விரும்பல ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு போக வேண்டும் என்று எண்ணினே. இன்றைக்கோ என்னுடைய வாழ்க்கை மாயமாலமாய் மாறிச்சே. இன்றைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு மாயமாலம் வேண்டாம்ப்பா. நினையாத நாளிகளே நீங்க வந்தால் அல்லவென்றால், நினையாத நாளிகளே நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் என் வாழ்க்கை நம்பிக்கை அழிந்து விடுமே. நித்திய ஜீவன் என்கிற அந்த நம்பிக்கை கொண்டு என் நம்பிக்கை அழிந்து விடுமே. இந்த நாளிலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என் நம்பிக்கை அழியாதபடிக்கு, நான் மாயக்காரனாய் இராதபடிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல். அப்படி நீ சொல்வாயானால் உன் நம்பிக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்லுவார், இந்த கிழவன் சொல்லுவான், போ எப்படினாலும் நான் போயிட மாட்டேன், போவேன். உன் நம்பிக்கை அழியும், மாயக்காரன் தேவனுடைய சன்னிதானத்தில் சேரமாட்டான். என்ன சொல்ல போகிறேன், வாழ்க்கை மாற்றிக்கலாமா? கண்களை மூடி கத்தை நோக்கி பார்க்கலாமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் மகா பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையிலே மாய்மாலம் பெருகிவிட்டதை அறிந்த தேவன், இந்த வார்த்தைகள் மூலமாய் ஜனங்களோடு கூட நீ பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மோடு கூட நல்ல மனசாட்சி ஞானசாந்தில் உடன்படிக்கை பண்ணி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு, அழிந்து வாதபடிக்கு, அவள் ஆரம்பத்தில் கொண்ட அந்த நம்பிக்கை முடிவு இந்த உறுதியாக பெற்றுக்கொண்டு உம்மிடத்தில் ஆண்டவரே பங்கு பெறவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. இவருடைய எல்லா மாய்மாலத்தில் இந்த நாளில் நீ விடுதலை கட்டளையிடுவீராக, விடுதலை அருளை செய்வீராக, ஒரு உணர்வுள்ள ஆவியை காத்த தந்தருள்வீராக. இயேசு கிறிஸ்து என்பர் நாமத்தில் பிதாவே.